அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் மூணு உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஆங்காங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க, ஏன்னா இதை நம்ம ஒரு டோ மாதிரி கொண்டு வர போகிறோம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஹாஃப் டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் பேசில், மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ஒரு திக்னஸ்க்காக. இல்லை ஒரு முட்டையை நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பாதி சேர்த்துக்கலாம், பாதி இருக்கட்டும், நமக்கு டிப் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். குழந்தைங்களுக்குனா இது ரொம்ப பிடிக்குங்க நம்ம செஞ்சு கொடுக்குறது. எனக்கு காரம் இல்லை, காரம் கம்மியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ டோ மாதிரி வந்துடும். இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஒரு உருண்டையாக உருட்டிடலாம், நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் நான் சீஸ் க்யூப்ஸ் வச்சுக்கிறேன். நான் வச்சு அப்படியே கவர் பண்ணிடுங்க. உள்ளே மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பால்ஸை உருட்டியாச்சு. இப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்க எக்கில் நம்ம டிப் பண்ணிடலாம். நம்ம டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணையில் ஈஸியாக கோட் ஆயிரும். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஹீட்டில் நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உள்ளே உள்ள சீஸ் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே திருப்பி விட்டுடலாம். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சீஸ் அப்படியே தான் இருக்கும், மெல்ட் ஆகாது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கையில் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதேங்க, இந்தளவுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸாக செஞ்சுருக்கேன், நீங்கள் சின்ன சின்ன பாலாக கூட பண்ணலாம். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்லா சீஸியாக ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.